294 என்ன சொல்லுதுன்னா, பப்ளிக் பிளேஸில் நீங்கள் பாட்டு பாடிட்டு போகிறீங்க, உங்கள் மேலே கேஸை போட்டுடலாம். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு லிமிட் இருக்குது, பத்திரிகைகளுக்கே ஒரு லிமிட் இருக்குது. பத்திரிகை உங்களை பற்றி தப்பாக இல்லைன்னா, நீங்கள் எத்தனை பேர் பத்திரிக்கை மேலே அவதூறு வழக்கு போடுறாங்க. அதனால் எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்குது சட்டத்தில். மற்றவர்கள் இதில் தலையிடக்கூடாது, தலையிட்டால் நிச்சயமாக அது சட்டப்படி கொடுக்கும். உங்களுடைய இமேஜை பாதிக்கிற அளவுக்கு பேசக்கூடாது, செக்ஷுவல் கண்டென்ட் பேசக்கூடாது, பயங்கரவாதத்தை தூண்டுதலாக பேசக்கூடாது, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு நம்ம நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசக்கூடாது. இந்த நாலு விஷயத்தையே எல்லோரும் ஃபாலோ பண்ணும். இந்த நாலு விஷயம் பண்ணுனா நம்மளை அரெஸ்ட் பண்ணலாம். சூப்பரண்டர் போலீஸ் வந்து ஜெயிலுக்குள்ளே போகிறார். அப்படியே பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஆளை பார்த்தா சந்தேகம் வருது, இவன் ரொம்ப நார்மலாக இருக்கானே, இவன் கிராமத்து மாதிரி இருக்கான், இவன் ஏன் உள்ளே வந்தான், இவனை ஏன் உள்ளே போட்டிருக்காங்கன்னு அவனை கூப்பிட்டு கேட்டார். என்னப்பா ஏன் பண்ணு, நீ ஏன் உள்ளே இருக்கேன்னு. அவன் ரொம்ப கேஷுவலாக இன்னசென்ட்டாக சுற்றினா. அப்போ அவன் சொல்கிறான், ஐயா சைக்கிளில் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்தேன், போலீஸ்காரவங்க பிடிச்சி அந்த சைக்கிள் திருட்டு சைக்கிள்னு சொல்லி என்ன உள்ளே தள்ளிட்டாங்கன்னு சொன்னான். வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வழக்கறிஞர் திரு வரதராஜ் அவர்கள் இருக்காங்க. இந்த ரீசெண்டாக நடந்த அந்த சோஷியல் மீடியா அரெஸ்ட் ரிலேட்டட் விஷயத்தை பற்றி நீங்கள் அவரோட பேச போகிறோம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மூணு யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ராங்க் வீடியோஸ் பண்ணி அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இதில் என்ன ஒரு கேள்வினா, எக்ஸாக்டாக என்ன காரணத்துக்கு அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க? அவங்க வந்து ப்ராங்க் வீடியோ பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களா, இல்லாட்டி ஒரு இண்டிவிஜுவலோட ப்ரைவசியை ப்ரீச் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களா, எக்ஸாக்டாக எப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, எதுக்காக? எக்ஸாக்டாக வந்து ஒரு பெண்ணுக்கு எதிராக ப்ராங்க் வீடியோ பண்ணதுனால தான் அந்த அரெஸ்ட் வந்திருக்கு. இதே ப்ராங்க் வீடியோ ஒரு ஆணுக்கு எதிராக பண்ணியிருந்தால் கூட ஒரு சாதாரண செக்ஷன்களில் தான் போட்டிருக்க முடியும். இப்போ 294B இருக்குது. 294B பப்ளிக் பிளேஸில் மோசமான வார்த்தைகள் இது ஏதாச்சும் பேசுனா 254 அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது பெயிலபிள், அதுவும் நான் பெயிலபிள் தான் நினைக்கிறேன். 254 ஒரு 2 வருஷம் தண்டனை, இல்லைன்னா வந்து ஃபைன்னு உண்டு. அதில் வந்து அதிக தண்டனை கிடையாது. இந்த 254B மட்டும்தான் போடுவாங்க ஆண்களாக இருந்தாலும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு எதிராக பண்ணும்போது பல செக்ஷன் உள்ளே வந்துடும். என்னென்னா, பெண்ணுடைய மாடஸ்டி, பெண்ணுடைய மாடஸ்டிக்கு எதிராக பண்ணது அப்படின்னா அதில் வந்து 509 ஒரு இது செக்ஷன் இருக்குது. அப்புறம் 506 பார்ட் 2, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்ணுக்கு எதிராக பார்ட் 1 பெண்ணுக்கு எதிராக பண்ணும்போது போட்டுருவாங்க. அப்புறம் செக்ஷன் 3, 4 ஆஃப் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், இந்த மாதிரி பல செக்ஷன் வந்துடும் நீங்கள் பெண்ணுக்கு எதிராக பண்ணும்போது. அதனால் ப்ராங்க் கால் பண்ணுறவங்க பர்டிகுலராக பெண்களை டார்கெட் பண்ணாமல் இருக்கணும். பெண்களை டார்கெட் பண்ணிங்கன்னா 7 வருஷம் தண்டனை வரக்கூடிய செக்ஷன்கள்லாம் அதில் வந்துடும். இந்த 506 பார்ட் 1 வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு இன்டிமிடேஷனாக இருந்தால் 7 வருஷம். அதனால் வந்து ப்ராங்க் கால் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு வந்து பெண்களை குறிவைக்கவே கூடாது. குறிவைக்காமல் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. பெண்களை குறிவச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி செக்ஷனில் வந்து 7 வருடம் வரை தண்டனை கொடுக்கக்கூடிய செக்ஷனில் வந்து நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை டெஃபினட்டாக வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, ரைட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் நம்ம Article 19 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் பேச்சு சுதந்திரம்ங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பேச்சு சுதந்திரம் எப்படி இருக்கணும்னா, இன்னொருத்தவங்களோட சுதந்திரத்தை பாதிக்காமல் இருக்கணும். இப்போ நம்ம ஒருத்தரை, நான் உங்களை தாக்கி பேசிட்டு எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதே சட்டத்தில் என்ன கொடுத்துருக்கான், நமக்கு பேச்சு சுதந்திரம் கொடுத்த சட்டத்திலேயே செக்ஷன் 499-500 டெஃபமேஷன் ஒன்று கொடுத்துட்டான். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம பேச்சு சுதந்திரத்துக்கும் கட்டுப்பாடு இருக்குது. கட்டுப்பாடை மீறினீங்கன்னா இன்னொருத்தரை டிஃபேம் பண்ண மாதிரி ஆகி அவங்கவுங்க மேலே கேஸை போட்டுருவாங்க. அதனால் சட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தர் ரைட் ஆஃப் ப்ரைவசியை நம்ம பாதிக்கக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் அது ஒரு லிமிட்டட் சுதந்திரம், ஒரு அளவுக்கு உள்ள ஒரு சுதந்திரம். அளவை மீறிட்டிங்கன்னா மற்றவங்க சுதந்திரத்தை அது பாதிக்கும்போது அது குற்றவாளி வழியாக உங்களை ஆக்கிறதுக்கு சட்டத்தில் நிறைய இடம் இருக்குது. அதுவும் பெண்களுக்கு வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணிங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர். இதில் வந்து பெண்களுக்கு எது, பெண்கள்கிட்ட போய் மோசமான கேள்விகளை கேட்டதாகவும், அதில் வந்து இவங்க வீடியோஸ் எல்லாம் நிறையா எடுத்து அரெஸ்ட் பண்ணப்பட்டதாகவும் காவல்துறை செயலிருந்து சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன சில சந்தேகங்கள் வருதுன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் கொடுக்கல. யாரோ ஒரு ஃபிஷர் உமன் ஒருத்தவங்க கொடுத்ததா அவங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது யாரோ இவங்க மேலே ஒரு பெரிய புகார், பெரிய லெவலில் இருக்கிறவங்க புகார் கொடுத்து இவங்க அரெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட்டு வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, அரெஸ்ட்டு நியாயம்தான். ஏன்னா இப்போ மோசமான விஷயங்கள் எல்லாம் வந்து
அவங்க வீடியோவை எடுத்து அதை போட்டு வியூஸை நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அவங்க சொன்ன கண்டென்ட் எல்லாம் வந்து செக்ஷுவல் கண்டென்ட், பெண்களிடம் கேட்கக்கூடாத கண்டென்ட், அதை பப்ளிஷ் பண்ணக்கூடாது. இன்னும் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டிலெல்லாம் 66E ஒரு செக்ஷன் இருக்குது, அது போலீஸ் போடலை இவங்க அதில். அதிலெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப இது எலக்ட்ரானிக் மீடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் மோசமான சீன்களை, மோசமான காட்சிகளை ரெக்கார்ட் பண்ணிங்கனாலும் அதை பப்ளிஷ் பண்ணாலும் அது அஃபென்ஸ். 66A அதுவும் ஒரு சீரியஸான 3 வருஷம் தண்டனை, அது அவங்க போடலை. அதனால் வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு கட்டுப்பாடுங்கிறது வேணும். இந்த இதில் வந்து டெக்னிக்கல் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. என்னென்ன பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுக்கலங்கிற டெக்னிக்கல் பிரச்சனை இருந்தாலும் நம்ம எல்லோரையும் இதை வரவேற்று தான் ஆகணும். ஏன்னா இது அளவுக்கு மீறி போய் பிராங்குங்கிற பேரில் பெண்களெல்லாம் போய் அவங்க மாடஸ்டி, அவங்களுடைய இதை வந்து சாஸ்டிட்டி, அதை உமன்ஸ் மாடஸ்டியை வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணதுனால இது வழக்கு பதிவு பண்ணதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு சின்ன ஒரு கேள்வி இதில் என்னென்னா, இந்த அந்த சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணோட இன்டர்வியூ வந்து நான் இன்றைக்கி பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சி, அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க இதை அக்செப்ட் பண்ணி இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ப்ராங்க் தான், நிஜமான ப்ராங்க் இல்லை, அவங்க அதுக்கு ஏற்றுக்கிட்டாங்க, நான் அதுக்கு பணம் வாங்கி தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது மீறி என்ன அரெஸ்ட் ஏன்? அதைத்தான் நான் சொல்கிறேன், 66E அவங்க போட்டிருக்கணும். இப்போ காவல்துறையில் வந்து அது ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. 66E எப்படி வந்துடும்னா அந்த மாதிரி விஷயத்த பப்ளிஷ் பண்ணாலே அஃபென்ஸ்னு வந்துடும். இப்போ உங்கள் போட்டிருக்கிறது பெண்களோட இதை பாதிக்கிற மாதிரி, பெண்களை ஹராஸ் பண்ண மாதிரி அப்படிங்கிற செக்ஷனில் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லி அந்த பெண்ணே வந்து எனக்கு பணம் கொடுத்தாங்க, நான் நடிக்கிற மாதிரி தான் அதில் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது இந்த செக்ஷன்லாம் நாளைக்கு கோர்ட்டில் போய் அடிபட்டு போயிடும், இதில் கன்விக்ஷன் வாங்குறது கஷ்டமாயிடும். அதனால் ஆனால் அதே சமயத்தில் பெண்கள் ஒத்துக்கிட்டால் கூட செக்ஷுவல் கண்டென்ட் உள்ளதை பப்ளிஷ் பண்ணாலே வந்து தப்புங்கிற செக்ஷன் போட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தண்டனை வந்திருக்கும். அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு யாரோ ஒருத்தர், ஒரு தேர்ட் பர்சனை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னையும் கேட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்க வச்சு இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா போலீஸ்க்கு அதில் டிஃபிகல்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி வழக்குகளில். அதனால் என்ன பண்ணணும், இவங்களை குற்றவாளியை தண்டிச்சாக்கணும். நானே இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நான் காவல்துறையில் இருக்கும்போது செயின் ஸ்நாச்சிங் நடந்தது. செயின் ஸ்நாச்சிங் நடக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, செயின் ஸ்நாச்சிங் ஒரு அஃபென்ஸு, மொலஸ்டேஷன் ஆஃப் உமன்னு ஒரு அஃபென்ஸ், ரெண்டுக்கும் வித்தியாசம் வேறு. செயின் ஸ்நாச்சிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் போகிற பெண்களுடைய செயினை அறுத்துட்டு போயிடுவாங்க. மொலஸ்டேஷன் ஆஃப் உமன் எப்படின்னா, செயினை கம்பி வாங்கிட்டான், அந்த போகும்போது அந்த பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் ஓப்பன் பிளேஸ்லேயே பண்ணிட்டு போயிடுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பெண் வந்து அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு பெண் வந்து சொன்னாங்க, என்னென்ன மாதிரி பண்ணிட்டான், நான் கம்ப்ளைண்ட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன், அவனை பிடிச்சி நீங்கள் தண்டனை கொடுங்க அப்படின்ட்டு போய் பண்ணான். அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாருன்னா, அந்த குற்றவாளியை பிடிக்கும்போது அவன் என்ன சொல்லியிருந்தான், 36 பெண்களுக்கு மேலே இதே மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கொடுத்துட்டான். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை, எந்த பெண்களும் வரமாட்டாங்க. அப்போ இப்போ காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, யாராச்சும் ஒரு தேர்ட் பர்சன், ஒரு லேடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி போட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல. அப்போ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த 36 பெண்களையும் பண்ணதுக்கு சாட்சிகள் இல்லை, அந்த ஒரு பெண் வந்து சாட்சி சொல்ல வச்சு என்ன பண்ணுனான்னு வந்து ஒரு பொய்யை சொல்ல வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அதனால் சில விஷயங்களில் பெண்கள் முன் வராத போது இந்த மாதிரி 3வது நபர்களை வச்சு போட்டிருப்பாங்க. இல்லைன்னா பெரிய விஐபி கண்களில் அந்த வீடியோ பட்டாலும் இப்படி சொல்லுவாங்க, ஹையர் ஆஃபீஸருங்க, கமிஷனரே அந்த இதை பார்த்தாரு. இல்லை கமிஷனருக்கு எப்போவுமே கடிதங்கள் வரும், புகார் வந்து மொட்டை கடிதங்களாக கூட வரும், சில பேர் பேர் மாற்றி போடுவாங்க. அப்போ கமிஷனர் பெரிய ஹை லெவலில் இருக்கிற ஆஃபீஸர் அது உண்மையான செக் பண்ணுவாங்க. உண்மையாக இருந்தால் இந்த மாதிரி யாரையாச்சும் ஒரு ஆளை கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு அவங்கள இது பண்ணுவாங்க. அதனால் டெக்னிக்காலிட்டியை நம்ம இதில் பார்க்கக்கூடாது. அஃபென்ஸ் பண்ணது வந்து அந்த சென்னை டாக்ஸுங்கிறவங்கிட்டருந்து 200 வீடியோவுக்கு மேலே அவங்க எடுத்துருக்காங்க, அவங்க வெப்சைட் இதிலேருந்து, சேனல்லேருந்து. ஸோ அப்போ இவங்க இந்த மாதிரி விஷயத்தை தான் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்திருக்காங்கங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதனால் இந்த மாதிரி நடவடிக்கைங்கிறத நம்ம ஆதரித்து தான் ஆகணும். யூடியூப் இந்த சேனல்ஸ் ரன் பண்ணுறவங்க மனசில் பீதி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ப்ராங்க் பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணுறது ஓகே, கூட கேமராமேன் போனவங்களாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்கள் கேமராமேனே பார்த்தீங்கன்னா, என்ன கேமராமேன்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன லாஜிக் சார் கேமராமேன்லாம்? இல்லை, கேமராமேன் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த சீனை எடுக்கிறது யார்? சீனை எடுக்கிறது, கேப்சர் பண்ணுறவங்க கேமராமேன் தான். கேமராமேனுக்கு என்ன வச்சுக்கணும், மோசமானதை எடுத்தால் நமக்கு தண்டனை கிடைக்கும், ஒரு அவேர்னஸ் வரணும். ஓகே, வீடிக்கு இப்போ இன்டர்வியூ எடுக்கிறவரையும் அரெஸ்ட் பண்ணி தான், அந்த கேள்வியை கேட்டதே அவர் தான், பதிலை வாங்கினது அவர் தான். நீ சொன்னபடி சேனல் ஓனரை வந்து நீங்கள் இந்த மாதிரி, அவரும் வந்து அவர் சேனலில் அதை போட்டிருக்காரு, பப்ளிஷ் பண்ணியிருக்காரு,
ஆக மூணு பேர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மூணு பேருக்கும் கல்பபிலிட்டி இருக்குது. அந்த க்ரைமில் கல்பபிலிட்டியை பார்ப்பாங்க எப்போவுமே. கல்பபிலிட்டி இந்த மூணு பேருக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனால் வீடியோ கேமரா எடுத்தவங்களும் அந்த குற்றத்தை இப்போ செய்ததாக தான் கருதப்படுவார்கள். அதனால் அதில் மாற்று கருத்து கிடையாது. மூணு பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சது சரிதான். பொதுவாக என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்கும்னா, சின்ன வயசு பசங்களாக இருக்கும்போது ஏதாவது சின்ன கேஸ் போட்டு அவங்கள வந்து சிம்பிளாக முடிச்சு அனுப்பிடுவாங்க. ரொம்ப சீரியஸாக இஷ்யூ ஆகும், அவங்க லைஃப் வந்து ஃப்யூச்சரில் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி. இந்த தடவை கொஞ்சம் சீரியஸாக இறங்கியிருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? அதுதான் என்னை பொறுத்தவரை நாங்கள் இருக்கும்போது அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி இது பண்ணும்போது சில நல்ல அதிகாரிகள் இருப்பாங்க, சில மோசமான அதிகாரிகள் இருப்பாங்க. மோசமான அதிகாரிகள்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 2004 சென்னை சிட்டி போலீஸில் 2001-2002 ஒரு சம்பவம் நடந்தது. அண்ணா நகர் டவர் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. அதில் ஈவினிங் நேரத்தில் ஜோடி ஜோடியாக உட்காந்து பேசுவாங்க, ஆண்களும் பெண்களும் ஜோடி ஜோடியாக உட்காந்து பேசுவாங்க. ஆனால் அவங்க வந்து நியூசன்ஸ் பண்ணுறதில்ல. அந்த ஜோடியாக உட்காந்து பேசும்போது ஏதாச்சும் தகாத இதில் பிஹேவியரில் ஈடுபட்டால் அவங்கள இது பண்ணலாம். உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த கிட்டத்தட்ட 7 பேரை பிடிச்சாங்க போலீஸ். பிடிச்சி பெண்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க இல்லை இல்லை, இவர் என்னுடைய நண்பர் தான் அப்படின்னோடனே அவங்க வீட்லேயும் கூப்பிட விட்டாங்க பேரண்ட்ஸை. பேரண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை இந்த பையன் எங்களுக்கு தெரியும், இவங்க ரெண்டு பேர் ஒரே காலேஜில் படிக்கிறவங்க தான் அப்படின்னுலாம் சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகும் அப்போது அதிகாரியாக போலீஸ் அதிகாரி இந்த ஒருத்தர் அந்த 7 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பினார். அப்போ காவல்துறையிலேயே பல அதிகாரிகள் அதை எதிர்த்தாங்க. ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு லாஜிக் வேணும். எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பிட முடியாது. அவங்க எல்லாம் படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க. ஜெயிலுங்கிறது ஒரு மோசமான இடம். அங்கே வந்து எல்லாரையும் நம்ம அனுப்பாமல் அதை கூடுமானவரை எப்படி அவாய்ட் பண்ணணுமோ அதை அவாய்ட் பண்ணணும், அவங்கள பயமுறுத்தி ஒரு வார்னிங் கொடுத்து தான் அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து இப்போ சொன்னாங்க. அந்த மாதிரி அதிகாரிகளும் காவல்துறையில் இருந்தாங்க. ஆனால் மற்ற இதில் வந்து இப்போ பஸ் டேன்னு நடந்தது. அதில் அருவாளுடன் நம்ம பச்சைப்பாஸ் காலேஜ் பையங்களும் நம்ம பிரசிடென்சி காலேஜ் பசங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் மோதிட்டாங்க. அப்போ அருவாளோட பிடிச்சாங்க. அப்போ இருக்கிற கமிஷனர் என்ன பண்ணாருன்னா, அவங்க படிக்கிற பையங்க, அவங்க ஜெயிலுக்கு போனால் அவங்க வருங்கால வாழ்க்கை பாதிக்கும், அவங்கள பயமுறுத்தி தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வார்னிங் கொடுத்து கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து பயமுறுத்தி அனுப்புனாங்க. இப்போ இந்த வழக்கில் கூட இந்த கேமரா எடுத்தவங்க, காம்பீர் பண்ணவங்க, இவங்கெல்லாம் இளைஞர்களாக தான் இருப்பாங்க. படித்தவர்கள் ஏதோ அந்த தவறை வந்து இதாக பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் ஃபஸ்ட் ஆஃபண்டர்ஸ் தான், ப்ரொஃபஷ்னல் கிரிமினல்ஸ் கிடையாது. இந்த மாதிரி இதை பண்ணும்போது நல்ல காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 7 வர்ற மாதிரி இப்போ இதில் டெக்னிக்கல் லீகல் இது இருக்குது. என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 7 வருடத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடிய குற்றங்களில் சம்மந்தப்பட்டவர்களை தான் நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பணும். மற்றவங்க மேலே வழக்கை பதிவு செஞ்சு அவங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்பாமல், அவங்க வருங்காலத்தை மனசில் வச்சு ஜெயிலுக்கு அனுப்பாமல் வழக்கை மட்டும் பதிவு செய்யுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ இந்த இதில் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிற ஒரு திட்டத்தோடையே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 506(1) போட்டிருக்காங்க. அது வந்து 7 வரை தண்டனை வருது. ஆக ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதோட பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் அதில் மூணு பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்தவர்களாக இருக்காங்க, இளைஞர்களாக இருக்காங்க. பொதுவாக காவல்துறை வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டணும். அதே சமயத்தில் யார் ஜெயிலுக்கு போகணும், பீனாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது கிரிமினாலஜியில். பீனாலஜினா பனிஷ்மெண்ட்டு நீங்கள் எப்படி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டடியே இருக்குது. அதில் காவல்துறையில் நிறைய பேர் அதை படிக்கிறதே இல்லை. அதை ஒழுங்காக ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்க, அதை நீங்கள் படித்தீங்கன்னா அவன் சொல்கிறான் தண்டனை முறை வந்து எப்படி இருக்கணும், ஒருத்தருடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இருக்காது அவங்களுடைய. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு பயம் இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கூடுமானவரை இளைஞர்கள் படித்தவர்கள் இருந்தாங்கன்னா முதல் தடவையாக குற்றத்தில் ஈடுபடுறவங்க, இப்போ இவங்க ஏற்கனவே எக்ஸ்கான்விக்டாக இருந்தாங்கன்னா அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. முதல் தடவை இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க மேலே வழக்கு மட்டும் பதிவு செஞ்சு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படி அந்த 7 தண்டனை உள்ள செக்ஷனில் போடாமல் அவங்களுக்கு மேலே வழக்கு பதிவு செஞ்சு அனுப்பிட்டாங்கன்னா அவங்க அதுக்கே பயந்துட்டு இருப்பாங்க. ஜெயிலுங்கிறது மோசமான இடம். அங்கே பல கன்விக்டட் கிரிமினல்ஸ் இருப்பாங்க. அங்கே போய் 10 படித்தவர்கள் இளைஞர்கள்லாம் இருக்கிறது அவங்களுடைய வருங்காலத்துக்கும் நல்லதில்லை, அவங்களுடைய மனநிலைக்கும் அது சரியாக இதாகாது. இது பெரிய குற்றம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டாலும் இதில் அவங்க ஜெயிலுக்கு அனுப்புனதாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் 25 காலம் காவல்துறையிலிருந்து என்னுடைய அனுபவங்களை வைத்து நான் சொல்லக்கூடிய கருத்து, இந்த மாதிரி படித்தவர்கள் இளைஞர்கள் ஒரு தப்பு பண்ணிட்டால் கூட அவங்கள கூடுமானவரை ஜெயிலுக்கு அனுப்பாமல் அதே சமயத்தில் வழக்கு பதிவு செய்து அது பண்ணது தான் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை, ஆரோக்கியமான ஒரு இளைஞர் சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். எனக்கு இப்போ சொன்னது போல் காவல்துறை வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கடுமையாக தான் கையாண்டுருக்காங்க. ஆனால் ஒரு வகையில் பார்க்கும்போது என்னென்னா, இந்த ப்ராங்க் வீடியோஸ் அப்படின்றது
கடந்த சில வருடங்களாகவே நிறையா வந்துட்டுருக்கு. அதை ஏதாவது கொஞ்சம் மாட்ரேட் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணுன்ற ஒரு கோரிக்கையும் ஏதோ ஒரு வகையில் இருந்துட்டு தான் இருக்குது. ஒருவேளை இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக இருக்கணும், அதனால் மீடியாலையும் தெரிகிற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. வழக்கு பதிவு செய்தாட்டே இது பாடம் தான். நீங்கள் வந்து கிரிமினல் வழக்கு பதிவு செஞ்சிட்டாலே நாளைக்கு உங்கள் கோர்ட்டுக்கு போகணும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணணும்னு ஒரு அது பப்ளிசிட்டி. இப்போ அது வந்து இப்போ நிறைய இதில் பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. இப்போ இதில் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி அவங்கள முகத்தை காமிச்சாங்களா டிவியில் அரெஸ்ட் பண்ணி? நான் டிவி பார்க்கணும். ஆமாம், அரெஸ்ட் பண்ணி எல்லாம் முகத்தை காமிக்கக்கூடாது. இப்போ அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணி டிவியில் வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து டிஜிபிஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. பயமுறுத்தலாம், நீங்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துங்கிறதே ஒரு பயத்தை உருவாக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் கூண்டில் நிற்கணும், ஒரு வருடம் ரெண்டு வருடம் அந்த வழக்கு நடக்கும். அந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அப்போ நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பித்தான் ஆகணும், அதில் மாறுபாடு கிடையாது. குற்றம் நிரூபிக்கப்படும் முன்பே ஒருத்தர் ஜெயிலுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது, அது அந்தந்த குற்றச்செயலுக்கு யார் காரணம், யார் வந்து சாட்சி சொல்கிறாங்க, குற்றம் நிரூபிக்கப்படுதா, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒருத்தரை ஜெயிலுக்கு அனுப்பணும். எத்தனையோ வழக்குகளில் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க, கோர்ட்டுக்கு போனோன்னு அந்த குற்றம் நிரூபிக்கப்படாமல் அவர் விடுதலை ஆகிடுறாரு. அப்போ அவர் நிரபராதி தானே, நிரபராதினா அப்போ அவர் ஜெயிலுக்கு போய் 10 நாள் 15 நாள் இருந்தார்ல, அதுக்கு என்ன வந்து அவங்களுக்கு நம்ம காம்பன்சேட் பண்ண முடியும்? இப்போ வரதட்சணை வழக்குகள்னு கொடுக்குறாங்க, மாமனார் மாமியார் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வழக்கு நடந்தோன்னா மாமனார் மாமியாருக்கு வரதட்சணை கொடுமை பண்ணலைன்னு வருது. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அந்த மாமனார் மாமியாரை 10 நாள் 15 நாள் ஜெயிலுக்கு போடுறாங்களே, அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்க குடும்பத்தினுடைய பிரஸ்டீஜ் என்ன, நல்பெயர் எல்லாமே கெட்டுப்போகும்ல. எப்போவுமே ஆரம்பத்திலேயே ஜெயிலுக்கு அனுப்புகிறத அவாய்ட் பண்ணணும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால்தான் வந்து ஒருத்தர் ஜெயிலுக்கு போகணும். அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, 7 வருடம் தண்டனை வரை உள்ளதில் யாரையுமே அரெஸ்ட் பண்ணாதீங்க, வழக்கு மட்டும் பதிவு செய்யுங்க. இப்போ இந்த வரதட்சணை குடும்பம்லாம் சுப்ரீம் கோர்ட்டு பொறுத்ததுக்கப்புறம் தான் குறைஞ்சிருக்கு. முன்னாடியெல்லாம் அரெஸ்ட்டு கண்டுபிடி பண்ணுவாங்க. எத்தனையோ ஆண்கள்லாம் தற்கொலை பண்ணியிருக்காங்க, அப்பா அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க, தான் ஜெயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் போலீஸில் இருந்தது. ஸோ போலீஸ் சிஸ்டம் வந்து இந்த பிரிட்டிஷ் போலீஸ் சிஸ்டம் மாதிரி இன்னும் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். இன்றைக்கி நம்ம சுதந்திர நாட்டில் இருக்கோம், தண்டனைங்கிறது எதற்காக கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. குற்றங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே ஒருத்தருக்கு ஜெயில் தண்டனைங்கிறது இருக்கணும். முன்னாடி அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் சாட்சிகளை அவர் கலப்பார், ஆதாரங்களை இது பண்ணுவாருங்கிற பயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒருத்தர் ஜெயிலில் போகணும். ஆரம்பகட்ட ஜெயில் இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன். அது ஏன்னா நம்ம குடும்பத்திலையும் இருக்காங்க, நண்பர்கள் குடும்பத்திலையும் இருப்பாங்க, யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி மாட்டிக்குவாங்க. அப்போ போலீஸ் வந்து பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டு தான் பண்ணணும். அதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டு இப்போ சொல்லிக்கிட்டு வராங்க. அதனால தான் இப்போ ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் நிறையா குறைஞ்சிருச்சு. போலீஸ் ஸ்டேஷன்லலாம் இப்போ லாக்கப்பே மூடிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ லாக்கப்பு கிடையாது. ப்ரொஃபஷ்னல் கிரிமினல், ஏற்கனவே குற்றங்களில் சம்மந்தப்பட்டவங்க அந்த மாதிரி இதுவங்களுக்கு தான் ஒரு ரூமில் வச்சு அடைப்பாங்க. முன்னாடியெல்லாம் லாக்அப் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், இருட்டு ரூம் இருக்கும், உள்ளே லைட் இருக்காது, உள்ளே ஃபேன் இருக்காது, நாட்கணக்கில் உள்ளே பூட்டி வச்சுருப்பாங்க. போகங்களை அவங்க அந்த கம்பியை பிடிச்சிட்டு அந்த கம்பி வழியே தலையை நீட்டி மூச்சு விட்டுட்டு பார்ப்பாங்க. இப்போ ரொம்ப பரிதாபகரமாக இருக்கும். இப்போ நாளாக சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த லாக்அப்புங்கிறதே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறிட்டாங்க. அதனால தான் இப்போவும் போலீஸ் வந்து காலத்துக்கேற்றபடி தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், தண்டனை அப்படிங்கிறத சென்சிபிளாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த வழக்குக்குன்னு இல்லை, இது ஏதாச்சும் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காங்க. நிறைய வழக்குகளில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஜெயிலுக்கு அனுப்புகிற சம்பவங்கள் நிறையா நடக்குது. அதை கூடுமானவரை வருங்காலங்களில் போலீஸ் வந்து அது பண்ணும், அவாய்ட் பண்ணும். ஒரு லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ராங்க்ஸ் வந்து எந்த லிமிட் வரைக்கும் போகலாம், எந்த லிமிட்டை தாண்டா? அதுதான் அவங்ககிட்ட, அதை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, உங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது. இப்போ டிஃபமேஷன் எதை போடலாம், உங்களை டிஃபேம் பண்ணுற மாதிரி சொன்னால் நீங்கள் என் மேலே வழக்கு போடலாம். அதனால் அதே சமயத்தில் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்னு உங்கள்கிட்ட ஒன்று இருக்குது. உங்கள் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் இன்னொருத்தருடைய ரைட்டை பாதிக்கக்கூடாது. அது பாதித்ததுனாலே அது வந்து குற்றம். ப்ராங்க் கால்ங்கிறது தப்பு அது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 254 259 வந்து உங்கள் மேலே கேஸ் 289 உங்கள் மேலே கேஸை போடலாம். ப்ராங்க் அதுக்கெல்லாம் பப்ளிக் பிளேஸில் ஏதாவது பப்ளிக் அந்த செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 294 என்ன சொல்லுதுன்னா, பப்ளிக் பிளேஸில் நீங்கள் பாட்டு பாடிட்டு போகிறீங்க, உங்கள் மேலே கேஸை போட்டுடலாம்.
ஒரு மோசமான லவ் சாங் பாடிட்டு உங்கள் மேலே கேச போட்டலாம். பப்ளிக் பிளேஸில் நீங்கள் இப்போ எதையாச்சும் மோசமான வார்த்தைகளை பேசிட்டு போகிறீங்க, இது பண்ண போகிறீங்கன்னா அந்த செக்ஷனில் வந்து அட்ராக்ட் ஆகலாம். அப்போ இந்த ப்ராங்க்குங்கிறது நீங்கள் பப்ளிக் பிளேஸில் போகிறீங்க, ஒருத்தரை பார்த்து அவரை ஏமாத்துறீங்க, அவரை பற்றி அவர்கிட்ட ஏதோ கமெண்ட் அடிக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அது ஒரு குற்றம். ப்ராங்க் கால்ங்கிறது சட்டப்படி இந்தியன் பீனல் கோடு படி இட் இஸ் அன் அஃபென்ஸ். அது அதனால் நீங்கள் அதை பண்ணும்போது அது வந்து ஒரு குற்றம் செயல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ண, யாரும் உங்கள் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காத வரை நீங்கள் அதில் இதாகாமல் இருக்கீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் ப்ராங்க்குங்கிற பேரில் இன்னொருத்தருடைய ரைட் ஆஃப் ப்ரைவசியை நம்ம வந்து இது பண்ணுற மாதிரியாவது இன்க்ளூட் பண்ணுறோம் இன்னொருத்தர் ரைட்டில். அது வந்து சட்டப்படி குற்றம். அதை செஞ்சாங்கன்னா இதுவரை யாரும் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கலை. காரணம், யாரும் காவல்துறையிட்ட போய் அது புகாராக கொடுக்கலை. காவல்துறையிட்ட போய் யாராச்சும் ஒருத்தர் புகாராக கொடுத்தாலும் நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கணும், தண்டனை அடைஞ்சு தான் ஆகணும். அதனால் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு லிமிட் இருக்குது, பத்திரிகைகளுக்கே ஒரு லிமிட் இருக்குது. பத்திரிகை உங்களை பற்றி தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் எத்தனை பேர் பத்திரிகை மேலே அவதூறு வழக்கு போடுறாங்க. அதனால் எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்குது சட்டத்தில். மற்றவர்கள் இதில் தலையிடக்கூடாது, தலையிட்டால் நிச்சயமாக அது சட்டப்படி குற்றம். இந்த லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸில் பார்க்கும்போது என்னென்னா கைபேசி, அப்புறம் மொபைல் டேட்டா, அதுக்கப்புறம் யூடியூப், இந்த மாதிரி சோஷியல் மீடியா இதெல்லாம் ரொம்ப ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது சைடில் நம்ம பேசுகிற மாதிரி நிறையா சைபர் ரிலேட்டட் க்ரைம்ஸும் நிறையா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது முன்னாடி இந்த கேட்டகரியே கிடையாது, இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட சைபர் ரிலேட்டட் க்ரைம்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. எப்படி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இதுக்கு அடாப்ட் ஆயிருக்கு? இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த இதை கண்காணிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான மேன் பவர்லாம் இருக்கா நம்ம கிட்ட? அதுதான் சைபர் க்ரைம் அப்படின்னு இருக்குது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை. என்னை பொறுத்தவரை அந்த சைபர் க்ரைமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டவங்க தான் இங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சைபர் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. அதனால தான் நீங்கள் மொபைல் ஃபோனு காணாமல் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது வராதுன்னு கம்ப்ளைண்ட்டே எடுக்க மாட்டாங்க. அதனால தான் ஹேக்கிங் படித்த என்ஜினியர்ஸை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரெக்ரூட் பண்ணி அவங்களெல்லாம் வந்து சைபர் க்ரைமில் அப்பாயின் பண்ணால் தான் இந்த ரிலேட்டட் அஃபென்சஸ் எல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வரக்கூடிய அஃபென்சஸ் எல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டிலன்னு இல்லை, இந்தியா பூராமே சைபர் க்ரைமில் யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் தான் இருப்பாங்க. யூனிஃபார்ம் போட்ட போலீஸுக்கு கம்ப்யூட்டரே ஆப்ரேட் பண்ண தெரியாது. அங்கே வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஆகும் போலீஸ் ஸ்டேஷனில், அவனை தூக்கி ஏதாச்சும் ஒரு டம்மி இடத்துக்கு போடுங்கன்னா சைபர் க்ரைமுக்கு போட்டு விட்டுருவாங்க. அவர் அதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்யூட்டர் அடிக்கவே கற்றுக்குவார். கற்றுக்கிட்டு ஒரு 3 மாதம் அவர் கற்று முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவார். அப்போ அதை நம்ம சைபர் க்ரைம் வீக்காக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா இப்போ அதை சைபர் க்ரைம் பண்ணுற கிரிமினல்ஸ் எல்லாம் நாலேஜபிள் கிரிமினல்ஸ், ஒரு ஃபோனை ஹேக் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஃபேஸ்புக் ஹேக் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தவர்கள். அவர்களை பிடிக்கிறவனுக்கு எப்படி தெரியணும்? அதே தொழில், அவங்களுக்கு அதே டெக்னிக் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அதனால தான் சைபர் க்ரைம் இங்கே வீக்காக இருக்கிறதுனால தான் இந்தியாவில் இந்த மாதிரி சைபர் ரிலேட்டட் க்ரைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்ட்ராங் சைபர் க்ரைம் வந்து நம்ம உருவாக்குனா தான் இந்த மாதிரி சைபர் ரிலேட்டட் க்ரைமை வந்து நம்ம இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபேஸ்புக்கில் பாருங்கள், வல்கர் வேர்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட்டு இது போடுறாங்க. யூடியூப்லேயே பாருங்கள், ஜாதியை தாக்கி, மதங்களை தாக்கி, கெட்ட வார்த்தைகளில் பேசி, பெரிய பெரிய தலைவர்களோட கூட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் எல்லாம் போடுறாங்க. இது வந்து ஒரு லிமிட் எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஓவர் சுதந்திரம். அதனால தான் இந்த மாதிரி இதெல்லாம் வருது. நமக்கு நம்முடைய சுதந்திரம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவர்களை தாக்கியோ வல்கரான இதோ செக்ஷுவல் கண்டென்ட் இதெல்லாம் வீடியோஸும் போடக்கூடாது, கமெண்ட்லேயும் அப்படி பண்ணக்கூடாது. ஒரு டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின், சோஷியல் வெப்சைட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு, சமூக வலைதளங்களை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வரணும். எல்லாமே அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணினா தான் வருங்காலத்தில் ஒரு நமக்கு ஒரு கிடைத்த பொக்கிஷம், இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் நமக்கு எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். அதை ஒழுங்காக யூஸ் பண்ணலைன்னா இதெல்லாம் வருங்காலத்தில் நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அது வந்து நம்ம யூசர்ஸ் கையில் தான் இருக்குது. போல அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா தவறு செய்யும்போது அவங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் எல்லாருமே சமூக பொறுப்போடு இருந்து தங்களுடைய இந்த சமூக வலைதளங்களை நல்ல முறையில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா அந்த பசங்க மேலே ரொம்ப ஹார்ஷாக இருந்திருக்காங்க, பட் அந்த கேர்ள் வந்து எதுவுமே டச் பண்ணல. ஸோ ஒரு சிறுபலத்தனமான ஆர்கியூமெண்ட்டாக இருக்கலாம், பட் கேர்ள்ஸ்ட்டு ரொம்ப லிபரலாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வைக்கு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கேர்ள்ஸுங்கிறது சட்டத்தில் எது குற்றம்னு சொல்லப்படுதோ, இப்போ கேர்ளுடைய ஆக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்த மாதிரியே அவங்க இது நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டு.
அவங்களுடைய ஆக்ஷன் இன்னொருத்தவங்களை பாதிக்கலை. அவங்க இப்போ இவங்க ப்ராங்க் பண்ணுறவங்க ரோட்டில் நடந்து போகிறவங்களே கூப்பிட்டு இந்த கேள்வியை கேட்குறாங்க. ரோட்டில் நடந்து போகிற பெண்கள்கிட்டயே வேறு மாதிரி நடித்து இது பண்ணி எல்லாம் இது பண்ணுறாங்க. இப்போ பெண்கள் வந்து அதில் இப்போ அந்த இன்டர்வியூ எடுத்தவர் அவருக்கு தெரிஞ்ச ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுங்களை பேச வச்சுருப்பார். அந்த கேர்ள் ஃப்ரெண்டுங்க அது ஒரு ஃபன்னாக எடுத்து கூட பண்ணுவாங்க. அதனால் அந்த பெண்கள் மேலே இது ஆக்ஷன் எடுக்கலைங்கிறது அதில் அந்தளவுக்கு அதை டீப்பான அஃபென்ஸாக போலீஸ் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் யார், இவங்க போட்டு இந்த 200 வீடியோவை போடலைன்னா கூட இந்த இவ்வளோ பெரிய ஆக்ஷன் எடுத்துருக்க மாட்டாங்க. இதை போட்டு 200 வீடியோவை போட்டு அதை பார்க்குறவங்க பல பேர் முகம் சுளிக்கிற அளவில் கண்டென்ட் எல்லாம் இருந்ததுனால தான் எடுத்தாங்க. அந்த பெண்கள் வந்து அதை ஒரு ஃபன்னாக விளையாட்டாக நண்பர்களுக்காக செஞ்சதுனால போலீஸ் அதில் ஒரு லீனியன்ட் வியூ எடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம நிறைய பேர் சோஷியல் வெப்சைட்டில் ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த அஃபென்ஸை வந்து இவ்வளோ பெருசாக கொண்டு போய் அவங்கள ஜெயிலுக்கு போடுற அளவுக்கு கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கற்பர்கள் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த பிரச்சனை வர்ற மாதிரி பண்ணாங்க. அதை நம்ம சீரியஸாக எடுக்கலாம். தலைவர்களை வல்கராக பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தைகளில் பேசுகிறாங்க, வெட்டுவேன் குத்துவேன் அப்படிங்கிற மாதிரி கம்யூனிட்டி லெவல்லெல்லாம் பேச, அந்த மாதிரி இதுங்களில் நம்ம சீரியஸான ஆக்ஷன் வந்து டெஃபினட்டாக எடுக்கணும். ஏன்னா கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு தகராறு மோதல் வர்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் ஒரு ஃபண்ட் ரிலேட்டடாக பண்ணதுனால குற்றமாக இருந்தாலும் ஒரு லீனியன்ட் வியூ எடுத்து ஒரு சாதாரண இதுங்களில் கேஸை போட்டு இது பண்ணியிருக்கலாம். அதனால் சோஷியல் வெப்சைட்டில் மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து சரியான கருத்து தான். போலீஸ் வந்து அதில் கொஞ்சம் இதாக நடந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இப்போ நம்ம ஏற்கனவே பேசினது போல் இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது எல்லாருமே ஒரு வகையில் நம்ம எல்லாம் இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுஸாக மாறிட்டோம். ஆனால் ஒவ்வொருத்தங்க ஒரு சேனல் அவங்க கையில் இருக்குது, அந்த சேனலில் போடக்கூடிய அந்த கண்டென்ட்டுக்கு அந்த ஓனர்ஸ் வந்து பொறுப்பாக மாறிடுறாங்க. ஆனால் ஒரு டிவி சேனல் மாதிரி அவங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியாது நம்ம என்ன கண்டென்ட்டை போடலாம், என்ன கண்டென்ட் வந்து அஃபென்சிவான கண்டென்ட், எது இல்லீகல் எது லீகல், இந்த விஷயங்கள்லாம் நிறைய புரிதல் நிறைய பேருக்கு இருக்காது. இதெல்லாம் எஜுகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லை எஜுகேட்டில் உங்களுக்கு காமன் சென்ஸ் என்னென்னா செக்ஷுவல் கண்டென்ட் போடக்கூடாது. ஓகே, மற்றவங்களை வந்து அவமரியாதையாக நம்ம இப்போ கெட்ட வார்த்தைகளில் பேசுனீங்க. இப்போ இப்போ அரசாங்கமும் சில தப்பு பண்ணுறாங்க. சீஃப் மினிஸ்டரை பற்றி பேசினாலே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, பிரைம் மினிஸ்டரை பற்றி பேசினாலே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது எந்த அஃபென்ஸில் வரும்? சீஃப் மினிஸ்டர் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு சீஃப் மினிஸ்டரையோ ஒரு பிரைம் மினிஸ்டரையோ நம்ம இப்போ கருத்து சொல்கிறது தப்புன்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? அதே சீஃப் மினிஸ்டர்லேயும் பிரைம் மினிஸ்டரையும் வல்கராக திட்டணுங்கன்னு வச்சுக்கோங்க, அதையாச்சும் தான். சும்மா சாதாரணமாக கருத்து தெரிவிக்கிறதையே சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்லாம் பேசக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாகுது, அது வந்து கண்டிக்கத்தக்கது. மற்றபடி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா நம்முடைய பொறுப்பு வந்து மற்றவர்களை அவங்களுடைய இமேஜை பாதிக்கிற அளவுக்கு பேசக்கூடாது, செக்ஷுவல் கண்டென்ட் பேசக்கூடாது, பயங்கரவாதத்தை தூண்டுதலில் பேசக்கூடாது, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு நம்ம நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசக்கூடாது. இந்த 4 விஷயத்தையும் எல்லோரும் ஃபாலோ பண்ணும். இந்த 4 விஷயம் பண்ணுனா நம்மளை அரெஸ்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். மற்றபடி உங்கள் கருத்துக்களை சொல்வதற்காக, நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது சட்டத்தை வந்து அரசாங்கம் தவறாக பயன்படுத்துது அப்படிங்கிறதும் அர்த்தம். ஸோ அந்த இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் முழுவதும் அரெஸ்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்க என்னென்ன மாதிரி பாசிபிள் பனிஷ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த இப்போ அவங்க போட்டிருக்கிற செக்ஷன்லாம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி தான், அதிகபட்ச தண்டனையோ ஒரு 7 வருஷம் வந்திருக்கு. அது இதை நிரூபிக்கப்பட்டு இதுக்கான தண்டனைங்கிறதும் 2-3 வருஷம் ஆகும். ஆனால் இதெல்லாம் பெரிய தண்டனை. இந்த முத ஜெயிலுக்கு அனுப்புகிறீங்கல்ல, அது மிகப்பெரிய தண்டனை. மன ரீதியாக நிறையா பேரை பாதிக்க வச்சிடும். ஜெயிலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அது மாதிரி ஒரு கொடுமையான இடம் எதுவும் கிடையாது. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை இதையும் ஆடைகளையெல்லாம் அவுத்துட்டு தான் உங்களை செக் பண்ணுவாங்க. அதுலேயே நிறைய பேர் கூணி குறுகி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னு அந்த ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து உங்களை யாரோட ஒரு செல்லில் போட்டாங்கன்னா அதில் யார் ஒரு 2 கொலைகாரர் செல இது பண்ணவும் உள்ளே இருப்பான், கூலிப்படைக்காரன் உள்ளே இருப்பான். இவங்கெல்லாம் படித்த இளைஞர்கள், இவங்களோடெல்லாம் போய் ஒரு 2-3 நாள் இருக்கிறதே மிகப்பெரிய கொடுமை. சாப்பாடு மோசமாக இருக்கும், ராத்திரி தூங்குறதுக்கு வசதி இருக்காது, கொசு கடிக்கும், பல கொடுமைகளை அனுபவிக்கணும். இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் படித்த இளைஞர்கள் எல்லாம் நம்ம அவங்க குற்றங்கள் நிரூபிக்கப்படும் வரை அவர்களுக்கு தண்டனை நம்ம கொடுக்கக்கூடாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த தண்டனைங்கிறது முத முதல்ல ஜெயிலுக்கு ஒரு வாரமோ 10 நாளோ இருக்கிறதே மிகப்பெரிய தண்டனை. அந்த தண்டனையை கூடுமானவரை நம்ம அவாய்ட் பண்ணணும் இளைஞர்களுக்கு. அதுக்கப்புறம் சாட்சிகளால் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது பண்ணி தான் ஆகணும். அதனால் தண்டனைங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த ஆரம்பகட்ட தண்டனையெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும். அப்போ தான் ஒரு
எத்தனையோ பேர் சூசைட்லாம் பண்ணிக்குவாங்க, ஜெயிலுக்கு போகிறவங்க ஜெயிலுக்குள்ளேயே சூசைட் பண்ணிக்குவாங்க, ஜெயில் கொடுமை தாங்க முடியாமல் வெளியே ஜெயிலுக்குள்ளேயே செத்துருவாங்க, பணக்காரர்கள்லாம் ஏசிலேயே இருப்பாங்க, அவங்க ரெண்டு நாள் ஜெயிலில் வச்சா செத்துருவாங்க. எத்தனையோ பேர் தொழிலதிபர்கள்லாம் நான் செத்ததெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால் ஜெயிலுங்கிறது, அதனால தான் சுப்ரீம் கோர்ட் சார், ஜெயில் ஷுட் பி த லாஸ்ட் ஆப்ஷன், வேறு வேறு வழியே இல்லைன்னா தான் ஜெயில் ஆப்ஷனை நம்ம பண்ண முடியும். இன்றைக்கி தூக்கு போகிறதே தப்பு, மனித உரிமைக்கு எதிரானதுன்னு உலகம் பூரா குரல் கொடுக்குறாங்க. நிறைய நாடுகளில் தூக்கு தண்டனையை ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ ராஜீவ் வழக்கில் இது பண்ணவங்களே தூக்கு தண்டனையை ரத்து பண்ணிட்டாங்க. அவ்வளோ பெரிய பிரைம் மினிஸ்டரை கொண்டு அந்தளவுக்கு சமுதாயம் வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி போகணும், மனித உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது இந்த மாதிரி தண்டனைகள்லாம் வந்து சாதாரண குற்றங்களுக்கான தண்டனைகளை வந்து நம்ம ஓரளவு குறைச்சி கூடுமானவரை ஒரு நல்ல இளைஞர் சமுதாயத்தை, இதில் சம்மந்தப்படக்கூடிய இளைஞர்கள்லாம் அந்த குற்றத்தோட கான்செப்டை அதிகாரிகள் நல்லா திங்க் பண்ணி அதுக்கப்புறம்தான் அவர்களுக்கு அந்த தண்டனை கிடைக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நான் காவல்துறையில் வந்து நிறைய விஷயங்கள் இது மாதிரி பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஒரு எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. அப்படியே பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஆளை பார்த்தா சந்தேகம் வருது, இவன் ரொம்ப நார்மலாக இருக்கானே, இவன் கிராமத்தை மாதிரி இருக்கான், இவன் ஏன் உள்ளே வந்தான், இவனை ஏன் உள்ளே போட்டிருக்காங்கன்னு அவனை கூப்பிட்டு கேட்டார். என்னப்பா ஏன் பண்ணு, நீ ஏன் உள்ளே இருக்கேன்னு. அவன் ரொம்ப கேஷுவலாக இன்னசென்ட்டாக சுற்றினேன். அப்போ அவன் சொல்கிறான், ஐயா சைக்கிளில் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்தேன், போலீஸ்காரவங்க பிடிச்சி அந்த சைக்கிள் திருட்டு சைக்கிள் சொல்லி என்ன உள்ளே தள்ளிட்டாங்கன்னு சொன்னான். உடனே அவர் வந்து அவனை வெளியில் விடுங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி சமயங்களில் கூட, இந்த மாதிரி ஆட்களை கூட ஜெயிலில் தள்ளக்கூடிய சம்பவங்கள்லாம் நம்ம நாட்டில் நிறையா நடக்குது. நானே இப்போ எத்தனையோ நிரபராதிகள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறத பார்த்துருக்கேன், சின்ன சின்ன விஷயங்களுக்காக உள்ள ஜெயிலில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால தான் இப்போ வந்துக்கிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், ஜெயிலுங்கிறத லாஸ்ட் ஆப்ஷன் வைக்கணும். இதை வந்து காவல்துறை மிக மிக இதாக உணரணும். இதை உணர்ந்தவர்களைத்தான் காவல்துறையிலேயே சேர்க்கணும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கெல்லாம் இந்த ஆங்கிளில் தான் கொடுக்கணும். அதனால் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம ஆதரித்து நம்ம சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. பொதுவாக காவல்துறைக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், எந்த ஒரு குற்றத்தையும் பல கோணங்களில் பார்த்து தான் நீங்கள் முடிவெடுக்கணும். இப்போ கூலிப்படையின்னு இருக்காங்க, 100,000 ரூபா ஒரு தாளை கொண்டுருவாங்க, அவங்கள ஜெயிலில் வச்சு உதைக்கிறாங்கன்னா அதை யாரும் ஆதரிக்க போகிறதில்ல. உதைக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ரவுடிகள் இருக்காங்க, பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க இருக்காங்க, வீடுகளில் திருடுறவங்க இருக்காங்க, செயின் ஸ்னாச்சிங் பண்ணுறவங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் அஃபண்டர்ஸ், அதாவது ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ். அவங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு வேறு, நார்மலாக சின்ன சின்ன விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு வேறு, அதை வித்தியாசப்படுத்தணும். அவங்கள மாதிரியே எல்லாத்தையுமே சிறு குற்றங்கள் செஞ்சவங்கள கூட நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால் இதில் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தது ரைட்டு. இளைஞர்களை வருங்காலத்தில் வந்து ஜெயிலுக்கு அனுப்பாமல், குற்றங்கள் நிரூபித்து ஜெயிலுக்கு அவர்களாக போகும் வரை காவல்துறை ஆரம்ப கட்டத்திலே அனுப்பாமல் இருக்கிறது ஒரு நல்லது. இந்த வழக்கு வந்து அது கொஞ்சம் இதுதான் இருக்கணும். நான் பார்க்கும்போது 3 பேரும் இளைஞர்கள், ஜெயிலுக்கு போகும்போது எல்லாம் அழுதாங்கன்னு போட்டிருக்காங்க. எல்லோரும் இதை துக்கத்தை தாங்க முடியாமல்லாம் பண்ணாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது நார்மலான விஷயம். ஜெயிலுங்கிறது அவ்வளோ கொடுமையான பிளேஸ், போய் பார்த்தா தான் அதில் தெரியும். அதனால் அந்த ஜெயிலுங்கிட்டங்கிறத வந்து கூடுமானவரை காவல்துறை இது அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட கருத்து. அதே மாதிரி அந்த சுப்ரீம் கோர்ட் இதை பேஸ் பண்ணி என்னுடைய கருத்தும் அதுதான். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் நல்ல ஒரு பேட்டி கொடுத்தது, ரொம்ப நன்றி.